இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பாசத்திற்குரிய பங்கு தந்தையரே, திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜெபமாலை அன்னையினுடைய 275வது திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று மாலை மலர் நாளிதழ் பார்த்தேன். அதிலே வியாகுல அன்னையினுடைய ஆலய வரலாற்றை படித்தேன். நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் பதிவு செய்திருந்த அந்த வரிகளை வாசித்து பார்த்தேன். அந்த காலத்தில் பழைய கோவில் திருவிழா எப்படி தொடங்கியது என்பதிலிருந்து சில தகவல்களை அதிலே கொடுத்திருந்தார்கள். தொடக்க காலத்தில் வியாகுல அன்னையினுடைய இந்த ஆலயத்தை இயேசு சபையினர் கட்டி எழுப்பி, மக்களையும் கட்டி எழுப்பி, கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர்களிடையே வளர்த்து திருவிழாவை கொண்டாட தொடங்கின பொழுது 15 யானைகள், மயிலாட்டம், சிலம்பாட்டம், மேள தாளங்கள் முழங்க, கண்கவர் வான வேடிக்கையோடு, கலை நிகழ்ச்சிகளோடு, இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து கொண்டாடிய ஒரு திருவிழாவாக இங்கே நடைபெற்றது என்பதை அவர் பதிவு செய்திருந்தார். பார்த்து உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன், பெருமிதமும் அடைந்தேன். நான் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற பல்சமய உரையாடல் பணியில் சொல்ல விரும்புகின்ற கருத்தை, மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டிய சிந்தனையை, பழைய கோவில் 275 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கியிருந்தது என்பதை நினைக்கின்ற பொழுது அது இந்த ஆலயத்தைச் சேர்ந்த, இந்த பங்கைச் சேர்ந்த எல்லா மக்களும் பெருமிதம் கொள்கின்ற ஒரு நிகழ்வாகவே நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரிகள், சகோதரர்கள், இந்து சகோதரிகள், சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரிகள், சகோதரர்கள் என்று சமய ரீதியாக நாம் வேறுபட்டு இருந்தாலும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒன்றாக, உறவுகளாக, நன்றாக சமய நல்லுறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழர்கள் என்ற உணர்வு நம்மை பிணைக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு விரிவான சிந்தனையை நாம் கொண்டிருக்கின்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற உயரிய தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக நாம் விளங்கி கொண்டிருக்கின்றோம். சமயங்கள் கடந்து மனித நேயம் வளர்க்கின்ற ஒரு உன்னதமான பாதையை நாம் பின்பற்றி இந்த உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழல், இந்தியாவிலே வேறெங்கும் பார்க்க முடியாத அமைதியின் சூழல் தமிழகத்திலே இருக்கிறது. தமிழகத்திலும் குறிப்பாக திருச்சியில் இருக்கிறது. திருச்சி மாநகரிலே, திருச்சி பகுதியிலே, திருச்சி மாவட்டத்திலே சமய சண்டைகள் என்று நாம் கேட்டதில்லை. நாம் நம்முடைய காலத்தில் அதை பற்றி நாம் கேள்விப்பட்டதில்லை. அது இல்லை. மக்களிடையே அத்தகைய நல்லுறவு நிலவுகிறது என்பதை மார்தட்டி கூறக்கூடிய அளவுக்கு திருச்சி வாழ் மக்களும், திருச்சி மாவட்ட மக்களும் பெருமிதத்தோடு சொல்லலாம். அதை முன்னுதாரணமாக மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டலாம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு கொடுப்பது வாழ்வு, நிறைவான வாழ்வு, எந்தவித குறையும் இல்லாத நிறைவான வாழ்வு. நிறைவாழ்வை அளிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நிறைவாக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் தந்தையாகிய இறைவனுக்கு ஈகம் செய்தார். நாம் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு ஆண்டவர் இயேசுவை தலைவராக கொண்டு அவர் மீதான நம்பிக்கையை நம்முடைய இதயத்திலே வளர்த்து இந்த பகுதியிலே கிறிஸ்தவ விசுவாசத்தை ஒளிமங்காமல், குன்றாமல், குறையாமல் 275 ஆண்டுகள் கட்டி காத்திருக்கிறோம் என்பதை நன்றியோடு நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு தருணமாக இந்த 275வது விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
இனிவரும் காலங்களிலும் நம்முடைய வாழ்வு இன்னும் செழிக்க வேண்டும், இன்னும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நிறைவை நோக்கி போக வேண்டும். பங்கு மக்கள் என்கின்ற இறை சமூகம் ஒரு நிறைவான கிறிஸ்தவ வாழ்வை, எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வாழ்வை நோக்கி நடைபயில வேண்டும். அதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். அன்னை மரியா நம் அனைவரையும் தன்னுடைய பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டும் என்ற வேண்டுதலையும் மனதில் வைத்து இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 நாட்கள் மிக பந்தாவாக, மிக பரவசமாக, மிக ஆடம்பரமாக, அற்புதமாக இந்த திருவிழாவிற்கான தயாரிப்புகள், கொண்டாட்டங்கள், நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. நிறைவு விழாவிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இந்த நாளில் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் வாசித்த நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற தருணம், தந்தையாகிய இறைவனுடைய கரங்களிலே தன்னுடைய உயிரை ஒப்படைக்கப் போகின்ற தருணம். அந்த நேரத்தில் சிலுவைக்கு அருகிலே தன்னுடைய தாயை பார்க்கிறார், தான் அன்பு செய்த சீடரை பார்க்கிறார் புனித யோவான். சீடரை பார்த்து இவரே உன் தாய் என்கிறார். இவர் உன் தாய் என்பதல்ல, இவரே உன் தாய். தாயை பார்த்து இதோ உன் மகன். தன்னுடைய தாயை தன்னுடைய சீடருடைய தாயாக ஆண்டவர் இயேசு ஒப்படைக்கிறார். தன்னுடைய சீடர்களின் தாயாக அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு காணிக்கையாக்குகிறார். தன்னுடைய சீடர்களின் சீடர்கள், தன் மீது நம்பிக்கை கொண்ட எல்லாருக்கும் தாயாக அவரை அவர் அறிமுகம் செய்கிறார், காணிக்கையாக்கி நம்மிடம் ஒப்படைக்கிறார். அந்த சீடர் அன்னை மரியாவை அது முதல் தன்னுடைய வீட்டில் ஏற்று அவருக்கு ஆதரவு அளித்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சீடர் மகனாக மாறி அவருக்கு ஆதரவு அளிக்கின்றார். ஒரு தாய்க்கு ஆதரவு அளிப்பது ஒரு மகனுடைய வேலை என்பது எல்லாருக்கும் இயல்பான ஒன்று. அந்த வேலையை அவர் செய்கிறார். ஆனால் யோவான் பதிவு செய்யாத இன்னொன்றை லூக்கா தன்னுடைய திருத்தூதர் பணியிலே பதிவு செய்கின்றார். சீடர் அன்னை மரியாவுக்கு அவரை தாயாக ஏற்று ஆதரவு அளித்திருக்கலாம். ஆனால் அந்த மாதா அன்னை மரியா அந்த சீடருக்கு என்ன செய்தார்? அந்த சீடருக்கு இவர் ஆறுதல் கொடுத்தார், அவரை அரவணைத்து கொண்டார், அவரை வழிநடத்தினார், திடப்படுத்தினார். ஆண்டவருடைய ஆவியானவர் ஆற்றலோடு இறங்கி வருவதற்கு அவரையும் மற்ற சீடர்களையும் தன்னுடைய சொந்த மகன்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை தயாரித்தார். திருத்தூதர் பணி முதல் பிரிவிலேயே நாம் வாசிக்கின்றோம். அந்த 12 திருத்தூதர்களிலே ஒருவனை தவிர, யூதாசை தவிர, மற்ற 11 பேரும் மாடி அறைக்கு, அவர்கள் தங்கியிருந்த மாடி அறைக்கு செல்லுகிறார்கள். அங்கே இயேசுனுடைய சீடர்களாக விளங்கிக் கொண்டிருந்த சில பெண்கள் ஆண்டவருடைய தாயை அன்னை மரியா இவர்களோடு அவர்கள் அந்த மாடி அறையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி தங்களுடைய உள்ள கிடக்கைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதமான தோல்வி உணர்வு, ஏமாற்ற உணர்வு, இனி என்ன என்பது சூன்யமாக தெரிகின்ற ஒரு பார்வை, என்ன செய்வது, ஏது செய்வது, அடுத்து என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அங்கலாய்ப்போடு மாடி அறையிலே அவர்கள் பதுங்கிக் கொண்டும் ஒளிந்து கொண்டும் ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அருள் நிறைந்த மரியாவாக இருக்கின்ற அன்னை மரியா திடப்படுத்துகிறவராக, வழிநடத்துகிறவராக, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அரவணைப்பவராக, கவலைப்படாதீர்கள் என்று நம்பிக்கையூட்டுபவராக, ஆண்டவருடைய அருளை எதிர்பார்த்து காத்திருங்கள், தூய ஆவியானவருடைய ஆற்றல் உங்கள் மேல் வருவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களை தயார்படுத்துகின்ற தாயாராக அவர் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அந்த சீடர் அன்னை மரியாவுக்கு ஆதரவாக இருந்தார் என்பது சாதாரண விஷயம். ஆனால் அன்னை மரியா தன்னுடைய மகன்களாக அந்த 11 பிள்ளைகளுக்கும், 11 பிள்ளை, ஒரு பிள்ளை கொஞ்சம் மோசம் போய்விட்டது என்ற நிலையிலே இன்னொரு பிள்ளையை அங்கே தேர்ந்தெடுப்பதற்கு மத்தியா என்கின்ற
இன்னொருவரை யூதாசனுடைய இடத்திலே தெரிந்தெடுப்பதற்கும் அன்னை மரியா அங்கே இருந்து அந்த சீடர்களுக்கு துணை புரிந்திருக்கிறார். இவ்வளவு அற்புதமான காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் பெந்தகோஸ்தை நாளில் இறங்கி வந்த பொழுது அங்கே ஏற்கனவே தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருந்த அன்னை மரியா அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு வியக்கிறார். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாவை பற்றி 10 நாட்கள் நீங்கள் கேட்காத செய்தி இல்லை. ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்களும் ஆயர்களும் வந்து அன்னை மரியாவின் பல்வேறு பரிமாணங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டு வைத்திருப்பார்கள். பழைய கோவில் மக்களை இன்றைக்கு அன்னை மரியாவை பற்றி என்ன கேட்டாலும் அதற்கு அருமையான பதில்களை சொல்லக்கூடிய ஞானமிக்க மக்களாக இந்நேரம் நீங்கள் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த திருவிழா நாளிலே என்னுடைய ஒரு உணர்வை, என்னுடைய ஒரு சிந்தனையை, அன்னை மரியா நமக்கு இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்கின்ற செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்ல சொல்ல குறையாத, அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை மரியாவுடைய வாழ்வும் அவருடைய நம்பிக்கையும், அவர் பெற்றெடுத்த ஆண்டவர் இயேசுவும் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. எத்தனை பிரசங்கம் வைத்தாலும் புதிதாக சொல்லுவதற்கு ஏதாவது இருந்து கொண்டுதான் இருக்கும். அன்னை மரியா இறை தந்தையினுடைய அன்பு மகள். அன்னை மரியா இறைமகன் இயேசுவினுடைய அன்பு தாய். அந்த வழியிலே பார்க்கிற பொழுது, இந்த உறவுகளை பற்றி நாம் குறிப்பிடும் பொழுது, தூய ஆவியாருக்கு அன்னை மரியா என்ன வேண்டும்? தந்தையாகிய இறைவனுக்கு தாய் மகள், இறைமகனாகிய இயேசுவுக்கு தாய், தூய ஆவியாருக்கு யார்? தூய ஆவியாருக்கு அவர் துணைவியார், அவருடைய அன்பு துணைவியார். She is the spouse of the Holy Spirit என்று இறையியலார்கள் கூறுகிறார்கள். மேக்சிமிலியன் கோல்பேயை உங்களுக்கு தெரியும், கான்சன்ட்ரேஷன் கேம்பிலே இன்னொருவருக்காக தன்னுடைய உயிரை ஈகம் செய்தவர். அவர் அன்னை மரியாவின் மீது அளவற்ற பக்தி கொண்ட புனிதர் குரு. அவர் அன்னை மரியாவை பற்றி கூறுகிறார், இறைவனுடைய இறை தந்தையினுடைய எல்லா அருளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நமக்கு வருகிறது. அப்படி வருகின்ற அருளை நம்முடைய கையிலே ஒப்படைப்பவர் தூய ஆவியானவர். ஆண்டவருடைய அருளை, இறைத்தந்தையினுடைய அருளை ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு வழங்குபவர் தூய ஆவியானவர். அப்படி அவர் வழங்குகின்ற பொழுது அதை அன்னை மரியாவில் வழங்குகிறார், அன்னை மரியா வழியாக வழங்குகிறார். மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய கருவியாக, தூய ஆவியானவருடைய துணைவராக இருந்து செயலாற்றியவர் தானே அன்னை மரியா. அப்படிப்பட்ட அன்னை மரியா இல்லாமல் தூய ஆவியானவர் எந்த செயலையும் செய்யவில்லை என்று கூட நாம் சொல்லலாம். மரியா கருத்தாங்கியது முதல் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தது, வளர்த்தது, அவரை உருவாக்கியது, அவரை பாதுகாத்தது, பொது வாழ்விற்கு அவரை அறிமுகம் செய்து அவருடைய பணியிலே அவரோடு இணைந்து சென்றது, சிலுவை பயணத்தில் கூட ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியது, சிலுவை அடியிலே நின்று கொண்டு தன்னுடைய உயிரை தந்தையாகிய இறைவனுக்கு ஈகம் செய்த அந்த தருணத்திலும், மகனோடு அந்த துன்பத்தில் பங்கெடுத்த வியாகுல அன்னையாக அங்கே ஒளி வீசியது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா ஆண்டவருடைய செயல்பாடுகளும், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் அன்னை மரியாவின் உடனிருப்போடு நடந்ததை நாம் பார்க்கின்றோம் அல்லவா. அப்படிப்பட்ட அன்னை தன்னுடைய மகனை எப்படி பாதுகாத்தாரோ, எப்படி வழி நடத்தினாரோ, எப்படி அவரை தந்தையாகிய இறைவனுடைய அன்பார்ந்த பிள்ளை என்று பெயரெடுக்கக்கூடிய அளவிற்கு வழி நடத்தி சென்றாரோ, அதே பாணியிலே அந்த அன்னை நம் ஒவ்வொருவரையும், என்னையும் உங்களையும், இந்த பழைய கோயில் பங்கு மக்கள் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்று அந்த மகனை வழி நடத்தியது போல நம்மையும் வழி நடத்துவார். அந்த மகனுக்கு திடம் அளித்தது போல நமக்கும் திடம் அளிப்பார். அவருக்கு பாதை காட்டியது போல நமக்கும் பாதை காட்டுவார். ஒரு முக்கியமான பாதை காட்டுதல் எப்படி அவர் செய்தார் என்பதை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு பொது வாழ்விலே இறங்கிய பொழுது சீடர்களையெல்லாம் அழைத்து தன்னோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்களை தயாரிக்க முற்பட்ட பொழுது, தொடக்கத்தில் நிகழ்ந்த நிகழ்வை யோவான் பதிவு செய்கிறார். கானா ஊர் திருமணத்திலே இயேசுவும் சீடர்களும் பங்கேற்கிறார்கள்.
அன்னை மரியாவும் அங்கே போகிறார். அங்கே ரசம் தீர்ந்து விட்டது என்கின்ற குறையை அன்னை மரியா ஆண்டவரிடம் வந்து சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார், அம்மா இதில் நாம் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்கிறார். என்னுடைய நேரம் என்று ஆண்டவர் இயேசு ஒரு நேரத்தை மனதிலே வைத்து கொண்டு பேசுகிறார். தொடங்க வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறார். ஆனால் அன்னை மரியா சொல்லாமல் சொல்கிறார், தம்பி மகனே உன்னுடைய நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துருச்சு, உன்னுடைய வேலையை நீ தீவிரமாக தொடங்க வேண்டும், செயலாற்ற வேண்டும். இதை அவரிடம் சொல்லாமல் வேலையாட்களை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்கள் என்று கையை காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்கள் என்ற ஒத்த வார்த்தையிலே அவர் என்ன மகன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு விடுகிறார். இனிமேல் மகன் தாய் சொல்லை தட்டமாட்டார், அவருடைய நேரம் வந்துவிட்டதை தாய் உணர்த்துகிறார். மகன் உணர்வதற்கு முன்பாக தாய் அதை உணர்ந்து மகனுக்கு அதை உணர்த்தி அந்த மகனை பணியிலே அறிமுகம் செய்கிறார். இயேசு ஆற்றிய முதல் அருள் அருங்குறி, முதல் அற்புதம், முதல் புதுமை அன்னை மரியாவினுடைய ஆணையினால் நடைபெறுகிறது, அவருடைய அன்பு வழிகாட்டுதலில் நடைபெறுகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பணியினுடைய தருணத்தை, பணியினுடைய தன்மையை, அதனுடைய உயர்வை உச்சத்தை மகனுக்கு அவ்வளவு அருமையாக புகட்டியவர் தானே அன்னை மரியா. ஒரு முறை இயேசுனுடைய எதிரிகளெல்லாம் வந்து அன்னை மரியாவிடம் முறையிடுகிறார்கள். அது நற்செய்தியிலே பதிவு செய்யப்படாத ஒரு நிகழ்ச்சி. ஏமா நீங்கள் உங்கள் மகனுக்கு சொல்லி வைக்கக்கூடாதா, அவர் மக்களை குழப்புகிறார், இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், ஓய்வு நாளை மீறுகிறார், சட்டங்களை மீறுகிறார், நம்முடைய மதத்துக்கு எதிராக செயல்படுகிறார், சொல்லி வைக்கக்கூடாதா, உங்கள் மகனுக்கு இதெல்லாம் தெரியாதா, நீங்கள் திருத்தக்கூடாதா, நீங்கள் தானே தாய் என்று அவரிடம் முறையிடுகிறார்கள். அப்போ மாதா சொல்லுகிறார்கள், என் மகன் செய்கிறதுல என்ன தப்பு, என் மகன் பேசுறதுல என்ன தப்பு, அவருடைய செயலிலே நீங்கள் என்ன குறையை கண்டுபிடித்து விட்டீர்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அவர்களோடு விவாதத்திற்கு தயாராகிறார் அன்னை மரியா. அந்த அளவுக்கு தன்னுடைய மகனுடைய உணர்வுகளை அவர் அறிவார், அவருடைய உணர்வுகளை மகன் அறிவார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, மீட்பராம் கடவுளை நினைத்து அகமகிழ்வு கொள்ளுகிறது, ஏனெனில் தாழ்நிலை நின்ற அடியவருக்கு கடைக்கண் நோக்கினார், இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என்று போற்றுமே என்று சொன்னவர், நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையராக அனுப்பினார் என்று அவர் பாரிய பாடலின் வரிகள் தான் எசாயா இறைவாக்கினர் கூறிய வார்த்தைகளையும் இதையும் சேர்த்து நினைவு கூர்ந்து ஆண்டவர் இயேசு நாசரேத்திலே சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி என் மேலே, என்னை அவர் அருள் பொழிவு செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், கண் தெரியாதவர் பார்வையடைவர் என அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அன்னையினுடைய உணர்வும் அந்த மகனுடைய உணர்வும் எந்த அளவுக்கு சிங்காகி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா. அத்தகைய ஒரு உணர்வை, அன்னையினுடைய உணர்வை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்னை மரியா நமக்கு எடுக்கின்ற அன்பு கட்டளையாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தையை இன்று நமக்கும் அவர் சொல்லுவதாக நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். திருவிழா தொடங்கிய பொழுது 275 ஆண்டுகளுக்கு முன்பாக 15 யானைகள் அணிவகுக்க திருவிழா தொடங்கியது என்று நாம் சொல்லுகிறோம், அதை நினைத்து பெருமைப்படுகிறோம், அதை பெருமையாக கூறுகிறோம். இன்றைக்கு 10,000 நாம் அழைத்து திருவிழாவை கொண்டாடினோம் என்று எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பழைய கோயில் விழா மிக சீரும் சிறப்புமாக ஆடம்பரமாக நடந்தேறி இருக்கிறது. விழா முடிந்திருக்கிறது, ஆனால் விஷயங்கள் இனிமேல் தான் தொடங்குகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை செய்வதற்கான வேலையிலே ஈடுபட வேண்டிய அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அருள் பணியாளர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அருள் பணி குழுக்களுக்கும், பங்கு பேரவை உள்ளிட்ட பங்கேற்பு அமைப்புகள் அனைவருக்குமான அறைகூவலாக ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு என்ன கட்டளையிடுவார், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார். ஒத்தை வரியிலே இதற்கு பதில் சொல்லுவதற்கு நானோ நீங்களோ அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாம் ஆய்ந்து அறிய வேண்டும், யோசிக்க வேண்டும். ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு இப்பெல்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி
ரூம் போட்டு யோசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாடு கொஞ்சம் தடுமாறி கொண்டிருக்கிற சூழலில் பலவிதமான கருத்துக்கள் எதிரும் புரிதுமாக மோதல் நடைபெற்றுக்கொண்ட சூழலில் உரையாடல் ஆரோக்கியமான முறையிலே நடக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்மிடையே இருந்த நல்லுறவு, ஒற்றுமை, நல்லிணக்கம் இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டம் காணுகிற இந்த சூழலில், அசைத்து பார்க்கின்ற வேலையை சிலர் பண்ணி கொண்டிருக்கிற சூழலில், நாம் விழிப்போடு இருந்து மக்களுடைய பொது நன்மையை, நல்லிணக்கத்தை, நல்லுறவை, அன்பை, அமைதியை பேணி காக்கின்ற தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். எல்லோரும் இணைந்து சிந்திக்க வேண்டும். என்னுடைய பணிவான ஒரு ஆலோசனையாக நான் வைத்து இந்த மறையுரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அருள் பணி செய்யக்கூடிய இடத்தில் அருள் பணியாளர்கள் இருக்கிறார்கள், இருக்கின்றோம். அருள் பணியை அவர்களுடைய தலைமையிலே ஏற்று செயல்படுத்துகின்ற இடத்திலே பங்கு அருள் பணி குழு, பங்கு பேரவை இருக்கிறது. அந்த அருள் பணியினுடைய பல்வேறு பரிமாணங்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஒவ்வொன்றிலே கவனம் செலுத்துவதற்கு பல வகையான அருள் பணி குழுக்கள் இருக்கின்றன. இளையோர் பணி இருக்கிறது, குடும்ப நல பணிக்குழு இருக்கிறது, தொழிலாளர் பணிக்குழு இருக்கிறது, பொதுநிலையினர் பணிக்குழு இருக்கிறது, பெண்கள் பணிக்குழு இருக்கிறது, சமூக தொடர்பு பணிக்குழு இருக்கிறது, நலவாழ்வு, மறைக்கல்வி, திருவழிபாடு, விவிலியம். நான் பொறுப்பில் இருக்கக்கூடிய பல் சமய உரையாடல், கிறிஸ்தவ ஒன்றிப்பு பணிக்குழு, இப்படி பல்வேறு பரிமாணங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை, அருள் வாழ்வை அசை போட்டு பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிறப்பான வாழ்வை நோக்கி நாம் இவ்வளவு காலம் வளர்ந்ததற்கு நன்றி கூறுகின்ற தருணத்தில் இன்னும் நம்மிடம் செய்ய வேண்டியவை என்ன இருக்கிறது? குறைபாடுகளாக ஒருவேளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏதாவது இருந்தால் அதை எப்படி நிறைவு செய்யலாம்? தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிரப்பி நம்மை வழிநடத்தி அந்த நிறைவை நோக்கி நடப்பதற்கு என்ன ஆலோசனைகளை அவர் வழங்குகிறார்? அன்னை மரியாவுடைய பரிந்து பேசல் என்ன? இதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு ஆண்டாக, ஒரு தருணமாக இனிவரும் காலங்களை, இனிவரும் நாள்களை, வாரங்களை, மாதங்களை நீங்கள் நிச்சயமாக முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை என்னுடைய ஆலோசனையாகவும் உங்கள் முன்னால் வைக்க நான் விரும்புகின்றேன். பணிக்குழு செயலர்கள் இருக்கின்றோம், பணிக்குழுக்கள் இருக்கின்றோம். மறை மாவட்டத்தில் இப்பொழுது நான் சொன்ன இத்தனை பணிக்குழுக்கள் ஒவ்வொன்றாக அழைத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பணிக்குழு அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு பணிக்குழு என்று நீங்கள் ஒவ்வொன்றாக திட்டமிட்டு ஆண்டு முழுவதும் மக்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை, அருள் வாழ்வை புதுப்பிப்பது, மறுமலர்ச்சி அடைய செய்வது, பூத்து எழுச்சியை ஊட்டுவது என்கின்ற பணியை இந்த 275வது ஆண்டு திருவிழா நிறைவிலே உறுதி பூண்டு செயல்பட வேண்டும் என்பதை பணிவான ஆலோசனையாகவும் என்னுடைய வேண்டுதலாகவும் இறைவனை நோக்கிய என்னுடைய ஜெபமாகவும் வைத்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.